ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்றைக்கி நான் உங்களுக்கெலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 10 days கிராட்டிடியூட் கிளாஸோட ரிவ்யூ. இந்த 10 days கிராட்டிடியூட் ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு மார்னிங் பேட்ச் ஃபுல்லானதுனால ஈவினிங் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு நான் 5 days பிஃபோர் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு இந்த 5 days இந்த கிளாஸில் என்னெல்லாம் அவங்க லைஃப்பில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. இவங்க என்னோடய கிளைண்ட் நித்யா, இவங்க ஈவினிங் பேட்ச் ஸ்டூடெண்ட். 5 days ஒருத்தங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சில பேருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஹாய், என் பேர் நித்யா. நான் சத்யா மேம் கிட்டே 10 days கிராட்டிடியூட் கிளாஸ் கற்றுட்ருக்கேன். இப்போ எனக்கு 5th day இன்னைக்கு இன்னையோட. எனக்கு உண்மைக்குமே நான் கிராட்டிடியூட் மேம் கிட்டே கற்றுக்கிட்டு அதை எழுத ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து முன்னாலெல்லாம் தேவையில்லாமல் பயப்படுவேன், நெகட்டிவாக இருக்கும், இப்போலாம் அப்படி ஒரு அந்த ஒரு தாட்டே எனக்குள்ளே இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப் அதிகமாக இருக்குது, அண்டு மனசுக்குள்ளே தன்னம்பிக்கை அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு, ரொம்ப தன்னம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சுற்றி உள்ளவங்க யாராச்சும் என்னையை குறை பேசினாலோ இல்லைனா வேறு ஒருத்தங்களை குறைய என்கிட்ட வந்து சொன்னாலுமே அதை வந்து எனக்கு வந்து கேட்கணும்னு கூட எனக்கு தோண மாட்டேங்கி ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் சாதாரணமாக தான் தெரியுது. எனக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப வெளியே எப்படி இருக்கணும்னு தெரியாது, மனசளவில் நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அளவே இல்லாத அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். மனசுக்குள்ளே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இதை கற்றுக் கொடுத்த சத்யா மேம்க்கு ரியலி ரொம்ப 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 தேங்க்ஸ். மேம் கிட்டே ஜாபுக்காக தான் நான் கிராட்டிடியூட் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். மேம் வந்து எனக்கு நேராகவே கால் பண்ணாங்க, வீடியோ கால் பண்ணாங்க. வீடியோ கால் பண்ணி மேம் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இப்படி இப்படி எழுதணுண்டா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஒரு நாளைக்கு 100 கிராட்டிடியூட் நான் எழுதினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு நாளைக்கு 100 கிராட்டிடியூட். நான் தனியாக உட்காந்துருந்தா கூட நான் இவ்வளோ கிராட்டிடியூட் எழுதியிருப்பேனான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு நான் 100 கிராட்டிடியூட் எழுதியிருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வந்து நான் வந்து காலேஜ் போய்கிட்டு இருக்க வழியில் வந்து என்னென்னா, நான் எங்கே எந்த ஜாபுக்காக போகணும் அப்படின்ற கிராட்டிடியூட் கிளாஸ் மேம் கிட்ட ஜாயின் பண்ணணும் அந்த ஆஃபீஸ் வந்துச்சு. எனக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆஃபீஸை பார்க்கும்போது இந்த ஆஃபீஸில் தானே நம்ம ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கோம், இங்கே தானே நம்ம இந்த இடத்துல தானே நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ், எனக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு, அதாவது மனசுக்குள்ளேருந்து அவ்வளோ சந்தோஷம் வந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சீக்கிரமாக மேம் கிட்டே நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லிடுவேன்னு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை கொடுத்த யூனிவர்ஸுக்கு ரொம்ப 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 நன்றி. ஹாய் நித்யா, தொடர்ந்து எப்போவுமே கிராட்டிடியூட் எழுதுங்க. இந்த 10 days முடிஞ்சதுனால மட்டும் கிராட்டிடியூடை விடக்கூடாது. எப்போவுமே நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், கிராட்டிடியூட் எழுத எழுத நம்மளோட வாழ்க்கையில் நன்மைகளும் சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். ஸோ எப்போவுமே நம்மளை சுற்றி நல்ல விஷயங்களை தான் நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும், நல்லது மட்டுமே நடக்கும். ஸோ எந்த ஒரு காரணத்தினாலையும் கிராட்டிடியூடை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய நன்மைகளை பெறுவீங்க. கிராட்டிடியூட் எழுத எழுத நம்மளுக்கு பிரபஞ்ச சக்தி நிறைய கிடைக்கும். நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணுவோம், நல்லது மட்டும்தான் நம்மளை தேடி வரும். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் வெற்றியும் பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you, thank you, thank you. Thank you, universe.